ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜி ஆஃப் விஷன். ஸோ கண்ணுக்குள்ளே பார்வை அப்படின்றது ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயமா இருந்துட்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் நம்ம சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாத இயற்கையை ரசிக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது கண்ணுடைய அந்த விழித்திறன் மட்டும்தான். இந்த விழித்திறன் அப்படின்றது ரொம்ப அதிசயமான ஒன்றாக இருந்தாலும் அது எப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபிசியாலஜி ஆஃப் விஷன். ஸோ அந்த விழித்திறன் அப்படின்ற ஒன்று நம்ம கண்ணுக்குள்ளே எப்படி நடக்கும், அதுக்கு காரணம் என்ன, அதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்டிகுலரான அந்த ஸ்ட்ரக்சர் எந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கால்ட் அஸ் ஃபோட்டோ ரிசப்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுடைய கண்களில் ஃபோட்டோ ரிசப்டார்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மெயினாக அதில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரிசப்டார். அந்த ஃபோட்டோ ரிசப்டாரில் மெயினாக ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது ரெண்டு ஃபோட்டோ ரிசப்டார். ஸோ ஒன் இஸ் ராட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அனதர் ஒன் இஸ் கோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ராட் கோன் அப்படின்றது நம்மளுடைய கண்ணில் இருக்க ஒரு முக்கியமான ரெண்டு ஃபோட்டோ ரிசப்டார். ராட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, பார்க்குறதுக்கு இட்ஸ் லுக் லைக் ராட் ஷேப். கோன் அப்படின்றது கோன் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இதுக்கு ராட் அண்ட் கோன் அப்படின்ற ஒரு நேமும் வந்துட்டு டினோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், த ரெட்டினா ஆஃப் ஈச் ஐ கண்டெய்ன்ஸ் அபோவ் 6 மில்லியன்ஸ் ஆஃப் கோன். நம்ம கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்லேயும் 6 மில்லியன்ஸ் ஆஃப் கோன்ஸ் அண்ட் 120 மில்லியன்ஸ் ஆஃப் ராட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ நம்மளுடைய விழியுடைய திறனும் அவ்வளோ கூர்மையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராடுடைய அந்த ஒர்க் நம்ம கண்ணுக்குள்ளே என்ன அப்படின்றதா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஹெல்ப் டு விவிங் கிரே ஷேட்ஸ். நம்மளுடைய கண்ணில் அந்த கிரே ஷேட்ஸ் வருது இல்லையா, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மங்கலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டிம் லைட் அந்த பேக்ரவுண்டில் நம்மளுடைய கண்ணில் அந்த அந்த லைட் ரேஸ் எல்லாமே அப்சார்ப் பண்ணி நம்மளுடைய கண்ணுடைய அந்த ஷேப் மூமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த ஃபோட்டோ ரிசப்டார். பர்டிகுலராக என்ன ஃபோட்டோ ரிசப்டார்னா, இட்ஸ் கால்ட் அஸ் ராட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ராடுடைய ஒர்க் நம்மளுடைய கண்ணுக்குள்ளே இதுதான். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது கோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோனுடைய ஒர்க் நம்ம கண்ணுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரொவைட் கலர் விஷன் டு பிரைட் லைட். ஸோ ராட்டில் நம்ம பார்த்தது டிம் லைட்டுடைய பேக்ரவுண்டில் எப்படி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைட் லைட் பேக்ரவுண்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றத ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கோன் ஃபோட்டோ ரிசப்டார் பார்த்தீங்கன்னா கலர் விஷனில் வந்துட்டு பிரைட் லைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த கோன்ஸ் கேனாட் ஃபங்க்ஷன் இன் டிம் லைட். அந்த ரிசப்டார் பார்த்திங்கன்னா டிம் லைட் பேக்ரவுண்ட் போனதுக்கப்புறம் அதோடைய ஒர்க்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டிம் லைட் பேக்ரவுண்டில் எந்த ரிசப்டாருடைய ஒர்க் நம்ம பாடி நம்மளுடைய ஐக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, பர்டிகுலராக ராட் ரிசப்டாருடைய ஒர்க் மட்டும்தான் டிம் லைட்டில் இருக்கும். ஸோ பிரைட் லைட் பேக்ரவுண்டில் மட்டும்தான் கோன் ரிசப்டார் நம்ம பாடிக்குள்ளே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். The rod and cones are named because they are the shapes. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதோடய ஷேப்ஸை பேஸ் பண்ணி தான் இதுக்கு நேம்ஸ் வந்துட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. த ராட் அண்ட் கோன்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் டூ பார்ட்ஸ். நார்மலாக இது ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னா, மெயினாக அதில் ரெண்டு செக்மெண்ட் இருக்குது. ஒன் இஸ் அவுட்டர் செக்மெண்ட், அனதர் ஒன் இஸ் இன்னர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. த அவுட்டர் செக்மெண்ட் ஆஃப் கோன்ஸ் ஆர் கோன் ஷேப்டு, வெதர் தோஸ் ஆர் ராட்ஸ் அண்ட் ராட் ஷேப்டு. இது ரெண்டு ஷேப்பை பொறுத்து தான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். தி அவுட்டர் செக்மெண்ட் ஆஃப் ராட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கோன்ஸ் கண்டெயின் இன்வாகினேட்டட் மெம்பரன்ஸ் கால்ட் அஸ் டிஸ்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய முகப்புகள் உள்ள மாதிரி, நிறைய மடிப்புகள் இருக்க மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் அதை ரெண்டுத்தையுமே வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிக்குது. த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் விஷுவல் டிரான்ஸ்டக்ஷன், நம்மளுடைய பார்வையில் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோடைய லைட் ரேஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த கலர்டு ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், இட் அண்டர்க்ரோஸ் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வென் தே அப்சர்வ் இன் தி டிம் லைட் ஆர் டார்க் லைட். இங்கே பர்டிகுலராக இந்த கோனில் ப்ரெசென்ட்டாக இருக்க அந்த ஃபோட்டோ பிக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொடாப்சின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் தான். இட் இஸ் விஷுவல் பர்பிள் ஆர் நம்மளுடைய கண்ணில் இருக்க அந்த வெளிச்சத்துக்கும் நம்மளுடைய கண்ணில் அந்த நம்ம உணர் அந்த விழித்திறனுக்கு காரணம் என்னென்னா, இந்த ரொடாப்சின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட்டு தான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இந்த கோன்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இடியோஃபிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ராட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ரொடாப்சின், கோனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இடியோஃபிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. த போத் ரொடாப்சின் அஸ் வெல் அஸ் இடியோஃபிசின் கண்டெயின் ரெக்டினால். பர்டிகுலராக அங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெக்டினால் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இட் அதர்வைஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் விட்டமின் ஏ. ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபுட்டில் இருக்க மெயினான நம்ம கண்ணுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விட்டமின் என்னென்னா
விட்டமின் ஏ தான். ஸோ அந்த விட்டமின் ஏல இருக்க அந்த ரெட்டினால் அப்படின்ற ஒரு போர்ஷன் தான் பர்டிகுலராக இங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோ ரிசெப்டார் பிக்மெண்ட் லைக் ரொடாப்சின் அண்ட் இடோசின். தி ஆல் ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் விஷன் கண்டென்ட் டூ பார்ட்ஸ் இஸ் லைக் ஒன் இஸ் கிளைகோ புரோட்டீன் அஸ் நோன் அஸ் ஓப்சின். அங்கே இருக்க அந்த கிளைகோ புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இருக்குது. இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஓப்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. த டெரிவேட்டிவ் ஆஃப் விட்டமின் ஏ இஸ் நோன் அஸ் ரெக்டினால். ஸோ இது ரெண்டு தான் நம்மளுடைய விழித்திறனுக்கு முக்கியமான ரெண்டு சப்ஸ்டன்ஸாக நம்மளுடைய ஐக்குள்ளே ஓக்கட் ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய கண்ணுடைய அந்த விழித்திறனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அடிக்குவேட் டயட் இன்டேக்காக தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய கண்ணுடைய அந்த பார்வை அதிகமாக இருக்கணும். ஸோ குட் விஷன் நமக்கு இருக்கணும்னா டிபெண்ட் அப்பான் தி அடிக்குவேட் டயட்ரி சோர்சஸ் தான். ஸோ என்னென்னலாம் நம்ம எடுத்தால் நம்மளுடைய கண்ணுடைய அந்த விழித்திறன் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரோட்டின் ரிச் வெஜிடபிள்ஸ் அதிகமாக நம்ம ஃபுட்டில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். சச்சஸ் என்ன அப்படின்னா கேரட், ஸ்பினாச், ப்ரக்கோலி அண்ட் எல்லோ ஸ்குவாஷ் ஆர் ஃபுட்ஸ் தட் இஸ் கண்டெயின் விட்டமின் ஏ சச்சஸ் லிவர். எதெல்லாம் அதிகமாக விட்டமின் ஏ இருக்கோ அந்த உணவுகள் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு வரும்போது நம்மளுடைய கண் பார்வைகள் வந்துட்டு அதிகமாக ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். விழியில் வந்துட்டு எந்த ப்ராப்ளம்ஸும் நமக்கு வரது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் ஏ ஃபுட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ரெக்டினால் இஸ் த லைட் அப்சார்பிங் பார்ட் ஆஃப் ஆல் விஷுவல் ஃபோட்டோ ஃபிக்மெண்ட். ஸோ ரெக்டினால் அப்படின்றத நம்மளுடைய ஃபோட்டோ ஃபிக்மெண்ட்டில் இருக்கிற அந்த மெயினான லைட் அப்சார்பிங் பார்ட்ஸாக ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. த ஹியூமன் ரெக்டினா தெர் ஆர் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஓப்சின். நார்மலாக ஹியூமனுடைய அந்த ரெக்டினாவில் பார்த்திங்கன்னா நாலு டைப் ஆஃப் ஓப்சின்ஸ் இருக்குது. ஸோ ராட்ல இருக்கிறது ரொடாப்சின் அண்ட் கோனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இடோஃபிசின். இந்த இடோஃபிசின் அண்ட் ரொடாப்சின் தான் மெயினான பிக்மெண்ட்டாக நம்மளோட ஐயோடைய அந்த லைட் அப்சார்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ரொடாப்சின் அண்ட் ஒப்போசின் எந்த பேக்ரவுண்டில் எப்படி நம்ம பாடிக்குள்ளே ஆக்டிவேட் ஆகும், இந்த ஃபோட்டோ பிக்மெண்ட்டோடைய ஒர்க் என்ன அப்படின்னு தான் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபோட்டோ பிக்மெண்ட் ரெஸ்பான்ஸ் டு லைட் டு தி ஃபாலோவிங் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு டாக் பேக்ரவுண்ட். இன் டாக் பேக்ரவுண்ட் த ரெக்டினால் ஹாஸ் அண்ட் பென்ட் ஷேப். பார்க்கறீங்கன்னா பெண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும் ரெக்டினால் வந்துட்டு. இட்ஸ் கால்ட் அஸ் சிஸ் ரெக்டினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ரெக்டினால் போர்ஷன் பெண்ட் ஆயிருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் சிஸ் ரெக்டினால் விச் ஃபிட்ஸ் டைட்லி இன் டு தி ஓப்சின். எங்கே போயிட்டு இது டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்சின் அப்படின்ற ஒரு போர்ஷனுக்குள்ளே தான் போயிட்டு இது ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். த ஃபோட்டோ பிக்மெண்ட் வென் சிஸ் ரெக்டினால் அப்சர்வ் த ப்ரோட்டான் லைட். ஸோ ப்ரோட்டானுடைய அந்த லைட் சோர்சஸ் எல்லாத்தையுமே இது தான் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிக்கும். இட்ஸ் ஸ்ட்ரெயிட்டன் தி அவுட் ஆஃப் ஷேப் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ் ரெட்டினால். ஸோ அந்த பெண்டாக இருக்க ஷேப் வந்துட்டு நேராக வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிறது அந்த போர்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் ரெக்டினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தி சிஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ் இஸ் கன்வர்ஷன் கால்ட் அஸ் ஐசோமரிசேஷன். ஸோ பென் ஷேப்பில் இருந்த ஸ்டேட் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னா ஐசோமரிசேஷன், த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் விஷுவல் ட்ரான்சாக்ஷன். நம்மளுடைய அந்த விழித்திறனில் முதலுடைய ஸ்டெப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சிஸ் ரெக்டினால் வந்துட்டு ட்ரான்ஸ் ரெக்டினாலாக சேஞ்ச் ஆகிறது தான் விஷுவல் ட்ரான்சாக்ஷன் நடக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அங்கே ஐசோமரிசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த ஐசோமரிசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா அங்கே ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ரெக்டினால் ஐசோமெரேஸ். இட்ஸ் கன்வெர்டட் டு ட்ரான்ஸ் ரெக்டினால் இஸ் பேக் டு சிஸ் ரெக்டினால். த சிஸ் ரெக்டினால் தென் பைண்ட்ஸ் டு ஓப்சின், ரீஃபார்மிங் தி ஃபங்க்ஷனல் ஃபோட்டோ பிக்மெண்ட். த ப்ராசஸ் இஸ் ரீசிந்தசிஸ் ஆஃப் ஃபோட்டோ பிக்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் ரீஜெனரேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பென் ஷேப்பில் இருக்கிறது திருப்பி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்கும். ஃபர்தராக இது ஒரு சைக்கிளிக்காக நம்மளுடைய கண்ணில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்மளுடைய பார்வைகள் எல்லாமே ரொம்ப கூர்மையாகவும் விழித்திறன்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். இதோட இந்த ப்ராசஸ் சைக்கிளிக்காக நடந்துருக்க தான் நம்மளுடைய விழி பார்வைகள் வந்துட்டு கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆக்டிவேஷன் ஆஃப் ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ் தான் நம்மளுடைய ஐக்குள்ளே மெயினாக நடந்துகிட்ருக்கு. ஃபோட்டோ பிக்மெண்ட்டில் அந்த இன்னர் செக்மெண்ட்டில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ராட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அந்த ராட் அண்ட் கோன்ஸில் கண்டென்ட்ஸ் மைட்டோகாண்ட்ரியான் ப்ரொவைட் எனர்ஜி. ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஐக்கு தேவையான இந்த எனர்ஜி எல்லாமே கொடுக்கறது யாருன்னா இங்கே இருக்க அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு போர்ஷன் தான். த டிஸ்க் ஆஃப் ராட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்லி ரீஜென்ரேட்டட் வேற இட் தஸ் அக்வர் டு கோன்ஸ். ஸோ ஃபர்தராக இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே சிக்ஸ் ரெக்டினால் டு ட்ரான்ஸ்ரெக்டினால் இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே சைக்கிளிக்காக நம்மளுடைய ஐயில் லீட் ஆகிட்டே இருக்க ஒரு ப்ராசஸ் தான் இருந்துகிட்ருக்கு. இன்கேஸ் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் இல்லைனா டார்க் அடாப்டேஷன் அந்த ரூம்குள்ளே போகிறோன்னா நம்மளுடைய ஐயில் என்ன சேஞ்சஸ் இருக்கும். வென் த பர்சன் எமர்ஜஸ் ஃப்ரம் தி டார்க் சரௌண்டிங்ஸ்
டனல், சுரங்கப்பாதை, அந்த மாதிரி கீழே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனே இல்லாத அந்த பகுதிகள், வெளிச்சமே இல்லாத அந்த பகுதிக்குள்ளெல்லாம் நம்ம போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சன்ஷன் லைட் அடாப்டேஷன் அக்கோஸ். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சூரிய ஒளிகள் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அவர் விஷுவல் சிஸ்டம், அப்போ நம்மளுடைய கண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க டார்க் பேக்ரவுண்ட், ஒரு லைட்டே இல்லாத ஒரு ரூம்குள்ளே நம்ம போகும்போது ஒரு 2 or 3 seconds மட்டும் தான் நம்மளுக்கு சுத்தமாக டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3 to 4 seconds அப்படியே லீட் ஆகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பார்வைகள் எல்லாமே எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்ற ஓரளவுக்கு நம்மளுடைய கண்ணில் இருக்க அந்த கோன் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பித்து அந்த ஃபோட்டோ ரிசல்ட்டார் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பித்து ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு அந்த விழித்திறனை வந்துட்டு உடனே வந்துட்டு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, நம்மளுக்கு ரியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ டார்க் பேக்ரவுண்டில் நம்ம கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கண்ணில் பார்வைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்க அந்த ரிசெப்டாருடைய அந்த சேஞ்சஸ் தான். ஸோ நம்ம தேட்டருக்கு கூட போவோம், தேட்டர் எப்படி இருக்கும், ரொம்ப டார்க் பேக்ரவுண்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ விஷுவல் சிஸ்டம் என்ன ஆரம்பிக்கும்னா அப்போ வந்துட்டு அந்த டார்க் பேக்ரவுண்டை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சு, அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கண்ணுடைய அந்த விழித்திறனை மாற்றி செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லைட் லெவல் இன்க்ரீஸி மோர் அண்ட் மோர் ஃபோட்டோ பிக்மெண்ட் இஸ் ப்ளீச்சு. எப்போ அதிகமான அந்த ஃபோட்டோ பிக்மெண்ட் தேவையோ அப்போ அதுவே வந்துட்டு அதிகப்படுத்திக்கும். எப்போ கம்மியாகணுமோ அதை மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம கண்ணுக்குள்ளே இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடந்துட்டு வர ஆரம்பிக்கும். While the light is bleaching more photopigment molecules, however, other is being regenerated. எப்போ தேவையோ அப்போ ரீஜெனரேட் பண்ணி நம்மளுடைய கைக்கு தேவையான அந்த ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தானாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண் அப்படின்றது கடவுளுடைய படைப்பில் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஆர்கானாக தான் இருந்துட்டு வருது. இதில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தான் இருந்துட்டு வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.